உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அண்ணன் எஸ்ஐக்கு ராஜா அவர்களுக்கு தான் இந்த பதிவு. செப்டம்பர் 11 66வது நினைவு நாளில் போற்றலுக்குரிய சுதந்திர போராட்ட தியாகி, இந்த மண்ணிற்கு சமூக நீதிக்காக தன்னை ஈந்த ஈகியார் ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திய நாளில், திமுகவிலிருந்து அமைச்சர் பெருமகன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து வீர வணக்கம் செலுத்திவிட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு போன பின்பு சிறிது நேரத்திலே மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பாணை வருகிறது. 3 கோடியில் பரமக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு இடத்தில் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு முழு உருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அரசின் சார்பில் கட்டித்தரப்படும் என்ற ஒரு பேரறிவிப்பு வந்தது. தொகை குறைவாக இருப்பது வருத்தமாக இருந்தாலும் இந்த அறிவிப்பை நாங்கள் ஒரு வெற்றி கொண்டாட்டமாகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே ஏற்றுக்கொண்டோம். இது குறித்து அண்ணன் எஸ்ஐகே ராஜாவுக்கு ஒரு நண்பர் கேள்வி கேட்பது போன்று இவர் பதில் சொல்வது போன்று ஒரு காணொளி வந்திருக்கிறது. இதில் வருத்தத்தோடு எங்கள் நம்மளுடைய சகோதர பெருமக்கள் பல இடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள், இது குறித்து உங்களுடைய பதில் என்ன என்று அந்த சகோதரர் கேள்வி எழுப்புகிறார். அதற்கு அண்ணன் இசக்கி ராஜா பதில் சொல்கிறார், அது அந்த மக்களுக்கு கிடைத்த வெற்றி. அதே போல அதே 1957 செப்டம்பர் 17 கீழத்தூவல் என்ற ஒரு கிராமத்திலே 5 சகோதரர்களை கண்ணை கட்டி எந்த அறிவிப்பும் இல்லாமல் முதுகிலே சுட்டு கொன்றார்கள் என்று அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திய தீர வேண்டும் என்ற துணியிலே பேசினார். அது உங்களுடைய கடமை, நீங்கள் செய்தாக வேண்டும் என்பது உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டத்திற்கு கொஞ்சம் கூட குறையாமல் அதற்கு இணையாக கூட்டத்தை கூட்டி அந்த வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று 2 மாதங்களுக்கு முன்பாகவே சௌத்ரி என்பவர் திரையுலகத்தில் ஃபைனான்ஸ் செய்யக்கூடிய ஒரு சகோதரரும் பேசியிருந்தார். நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை இந்த கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு இந்த ஒரு துன்பியல் நிகழ்வை அடுத்தடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டாம் என்ற ஒரு உறுதியோடு, இனிமேலும் சாதி பூசல்கள் இந்த தமிழ் மண்ணில் தேவையில்லை, தமிழர்களாக நாம் ஒன்றிணைந்து களமாட வேண்டும், அப்படி களமாடினால் மட்டுமே நாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகல முடியும், ஆகவே இந்த காலத்திலே இப்போது தேவையாக இருப்பது நாம் ஒன்று கூட வேண்டும் என்ற ஒருமித்த ஒரு கருத்தியல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்குறித்து எல்லா இடங்களிலும் நாங்கள் பேசி வருகிறோம். எங்களுடைய கூட்டத்திலே வந்து அண்ணன் திருமாறன் பேசுவதும் அவர் கூட்டத்தில் நாங்கள் போய் பகிர்வதும், இப்படி ஒரு இணக்கமான சூழல் வரக்கூடிய நேரத்திலே தொடர்ச்சியாக அண்ணன் சௌத்ரி அவர்களும் அண்ணன் எஸ்ஐகே ராஜா அவர்களும் பொதுவெளியிலே இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்களை தொடர்ந்து வந்து உரசி பார்த்து கொண்டே வரக்கூடியது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது. நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் செப்டம்பர் 17 கீழத்தோழில் அந்த இறந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் தாராளமாக வீர வணக்கம் செலுத்துங்கள், தவறே இல்லை. ஒரு வீரமான ஒரு மனிதன் அவன் எப்படி இறந்தான் என்பது காலக்கணக்கில் கவனிக்கப்படுவதே இல்லை. அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய விதத்திலே அவன் எந்த அளவுக்கு செயல்பட்டான், அவனுடைய பங்களிப்பு, சமூக பங்களிப்பு, சமூக நீதிக்கான பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வைத்துத்தான் மதிப்பீடு என்பது தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கும். 1957 படுகொலை செய்யப்பட்ட எங்கள் ஐயா, எங்கள் குலதெய்வம் இமானுவேல் சேகரன் வெறும் 33 வயதிலே படுகொலை செய்யப்பட்டார்.
அந்த 33 வயதிற்குள்ளே இந்திய இராணுவத்திலே அவிழ்தாரங்களை பணிபுரிந்து 8 மொழிகளை கற்றுத் தேர்ந்து விட்டு வந்த ஒரு வரலாற்றின் பெருமகனாகவே வருகிறார். வந்த இடத்திலே சாதிய பிணக்குகள் பார்க்கிறார். சாதி புற்றுநோய் போல பரவி கிடக்கிறதே இந்த சமூகத்தில். இதை முதல் வேற இருக்காத வரை நான் இந்திய திருநாட்டிற்கு போய் சேவை செய்ய என்ன ஆகிவிடப் போகிறது என்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த வேலையை துறந்து விட்டு சமூக பணியிலே களமாடுகிறார். 3 மாத சிறை வாழ்க்கை. தந்தைக்கு உடல் முடியவில்லை. அந்த இடத்திலே இவர் போய் 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திற்காக அந்த போராட்டத்தில் தன்னை பங்கெடுத்து கொண்டு இவர் தலைமையிலே ஒரு கூட்டம் நடந்து சிறை வாழ்க்கையை அணிவித்து விட்டு திரும்ப பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலை. அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த 33 வயதுக்குள்ளே எவ்வளவு துயரங்களை சந்திச்சிருப்பார்னு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி வேங்கல் வயலில் போய் தண்ணி தொட்டியில் போய் மலத்தை கலந்துட்டேன் அப்படிங்கிறது இன்றைக்கி அகில உலகம் எங்கும் அது ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குது. அன்னைக்கு மலை பொட்டலங்கள் எல்லா கிணற்றிலும் வீசப்பட்டது. எல்லா மக்கள் குடிக்கக்கூடிய இடங்கள் அத்தனையும் தொடர்ந்து வீசப்பட்டது. தனி ஒருவனாக நின்று அந்த இடத்துல களமாடி சமூக நீதியை காப்பாற்ற போராடி சில சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. அதை நாங்களும் ஏற்றுக்கொண்டு அதை கடந்தும் விட்டோம். இன்றும் உயிர்ப்போடு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக எங்கள் ஐயா இமானுவேல் சேகரன் இந்த வரக்கூடிய இந்த நேரத்திலே தொடர்ந்து உரசக்கூடிய நிலையை நீங்கள் ஏன் எடுக்க வேண்டும்? இதில் என்ன அவசியம் இருக்கிறது? எங்களுக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் பிணக்கு? வரலாற்றிலே உங்களுக்கும் எனக்கு எங்களுக்கும் பிணக்குகள் இருக்கிறதா? இல்லை திணையிலே திணைவழி தெய்வ வழிபாட்டிலே உங்களுக்கும் எங்களுக்கும் சுணக்கம் பிணக்கு இருக்கிறதா? ஒன்றுமே கிடையாது. தொல்காப்பியன் 4 நிலங்களை சுட்டி காட்டுறான். அதில் என்னுடைய நிலம், என்னுடைய திணை, என்னுடைய வாழ்வியல் இடம் மருத நிலம். இப்போ 4 நிலங்கள் மட்டுமே சொல்லிக்கிறான். 4 தெய்வமே மட்டும் சொல்கிறான். அன்னைக்கே 4 தெய்வங்களை சொல்லிட்டான். ஆதிக்குடி கிட்டத்தட்ட 7500 கோடி மக்கள் வாழக்கூடிய 7500 கோடி மக்கள் வாழ்ந்து மறந்து போன இந்த இடத்திற்கு மூல முதல் குடி தொல் முதுகுடியினர் நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி குறிஞ்சியிலே வாழ்ந்த தாய்க்குடி குறவர் சமூகம்தான். அந்த குறவர் சமூகத்திலிருந்து கீழிறங்கி வந்த முல்லை நிலத்திலே கோணாராக வந்தார்கள். மருத நிலத்திலே பல்லராக வந்தார்கள். நெய்தலிலே பரதவராக வந்தார்கள். இதுதான் வரலாறு. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இப்போ ஒரு தொல் முதுகுடியினர், உலகத்திற்கு சோறு போட்டவர்கள், விவசாயத்தை இன்று வரை குல தொழிலாக கொண்டவர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உயிர் தொழில் என்ன என்று கேட்டால் சத்தமில்லாமல் சத்தம் போட்டு சொல்வார்கள், எங்களுடைய உயிர் தொழில் பயிர் தொழில் என்று. எங்களுடைய வாழ்க்கை உழவோடு சம்பந்தப்பட்டது. முற்கால இலக்கியங்களும் இந்த மலரினும் தேவேந்திர குல வேளாளர்களை கொண்டாடுகிறது. பிற்கால இலக்கியங்களும் 400க்கும் மேற்பட்ட பல்லு இலக்கியங்கள் படைக்கப்பட்டதும் இந்த மக்களுக்காக மட்டும்தான். பாண்டியர்கள் பல்லர்கள்தான் பாண்டியர்கள் என்று அண்ணன் சீமான் சொன்னவுடன் அண்ணன் சீமானை வசைமொழியால் தீர்த்து கட்டினீர்கள். அவர் என்ன தவறாக சொல்லிட்டாரு நான் தெரியாமல் கேட்குறேன். ஐயா மாசோ விக்டர் சொன்னது, ஐயா பாவனர் சொன்னது, இதையெல்லாம் உள்வாங்கித்தே அண்ணன் சீமான் பேசினார். பல்லர்கள் தான் பாண்டியர்ங்கிறதுக்கு 1000 உதாரணங்கள் இருக்குது. திருவிதாங்கதூர் அன்னைக்கு ஒரு சமஸ்தானம் இருந்துச்சு. அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் எழுப்பக்கூடிய பல்லர்கள் பாண்டியர்கள் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இதே ஒரு பிரச்சனை அன்னைக்கும் வந்துச்சு. அன்னைக்கு வரும்போது அவர்கள் ஓடினார்கள் நீதிமன்றத்தை. திருவாங்கூர் நீதிமன்றத்துக்கு போய் அன்னைக்கே வந்து என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய முன்னோர்கள் கொண்டு போய் இருக்கக்கூடிய செப்பு பட்டங்கள் கல்வெட்டு ஆதாரங்களெல்லாம் வச்சு கொண்டு போய் திருவிதாங்கூர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்குது பல்லர்கள் தான் பாண்டியர்னு. நீங்கள் மறுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லை. இன்றைக்கும் பல்லர்கள் இடுகாட்டில் தான் கோவலன் பொட்டல் அப்படிங்கிறது பல்லர்களுடைய இடுகாடு. அங்கே தான் கோவலன் கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான சான்று இருக்குது. நீங்கள் என்னுடைய மக்களை என்னனாலும் பேசுகிறீங்க, எப்படினாலும் இழிவுபடுத்துகிறீங்க. நமக்குள்ளே ஏன் சண்டைன்னு கேட்குறேன் நான். தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய 2 கண்கள் தானே சொன்னார் ஐயா முத்துராமலிங்கத்தவர்.
இவங்களை எதுங்கன் எந்த இடத்துலையாவது பதிவண்டு போனாரா? ஐயா, முத்துராமலிங்க தேவருடைய நிழலா நின்ற சோலை குடும்பன் உங்களுக்கு எதிரியா? கடைசி வரை ஐயாவுக்கு நிழலாக நின்றவர் யார்? சோலை குடும்பன் தானே. அந்த அரசியல் இந்த இடத்துல பேசலாம்ல, நம்ம அடுத்த தலைமுறை கடத்தலாம்ல. ஐயா, முத்துராமலிங்க தேவரும் சோலை குடும்பன் அவர்களும் ஒருதாய் பிள்ளைகளாக இருந்தார்கள் சொல்லுங்களேன். பொது வழியில் அது அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும்ல. அனை கத்தி எடுத்து அருவாள் எடுத்து ரத்தம் சிந்தினதெல்லாம் போதும்னே நம்ம வாழ்க்கையில். அந்த 1957 இரண்டு பக்கமும் 87 பேர் இறந்து போனாங்களே, மாற்றி வெட்டிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் நடுகள் வச்சு அவங்களுக்கெல்லாம் வீரவணக்கம் செலுத்தும் சொல்லி பேசுவோமா? அதில் எத்தனை பேர் இறந்தாங்கிற புள்ளி ஓரம் இன்றைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கா, நம்மகிட்ட இருக்கா? ஏன் அடுத்த தலைமுறைக்கு இந்த வன்மத்தை கடத்தணும்னு கேட்குறேன். தொடர்ந்து இதவே பேசுகிறதுனால உங்களுக்கு என்ன பயன் சொல்லுங்கள்? சிடி ஆக்டை எதிர்த்து, குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து உசிலம்பட்டியில் பெருங்காமநல்லூர் என்றுங்கிற இடத்துல 150 வர சுட்டு குருணா காக்கா குருவியை சுட்டு கொண்ட மாதிரி. ஐயா சீமு முத்துக்கருப்ப தேவரதே அங்கே வந்து ஐயா வந்து ஒரு நினைத்துணை எழுப்பினார். 3 வீரவணக்கம் தொடர்ந்து செலுத்திட்டு வராங்க. அது பற்றி பொது வழியில் பேசுங்க. இந்த கீழத்து உள்ள சுட்டு கொண்ட குலகார பாவிகள் நம்மளா? என்ன மலரனும் தேவேந்திர உளவியலாளர்களா? அந்த அப்பாவிகள் சாவை வந்து நம்ம நியாயப்படுத்துகிறோமா? தவறு தானே, அது பெரும் தவறு தான், பெரும் கொடுமை செயல்தே, ஒரு மிக பயங்கரமான ஒரு படுகொலை தான். அதில் மாற்றுக்கிறது கடமை இல்லை. தொடர்ந்து இந்த மக்களை வந்து நீங்கள் வந்து சுரண்டிக்கிட்டே போகிறது அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த வன்மத்தை நீங்கள் கடத்திக்கிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம். இது இன்னைக்கு காலத்துக்கு இந்த காலத்துக்கு இது நம்ம தேவையில்லை. நம்ம ஒருதாய் பிள்ளைகளாக இந்த இடத்துல களமாட வேண்டிய நிலை நமக்கு வந்துருச்சு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். ஒரு வழி சமூகங்களாக அறியப்பட்டதில் மல்லரனும் தேவேந்திர குலவியலாளருக்கு இணையாக மறவர் சமூகம் முக்குளத்துவர் சமூகமும் இருந்துச்சு. அதில் மாற்றுக்கிறது இடமே இல்லை. நம்ம உங்களை குறைச்சி மதிப்பிடவும் இல்லை. நீங்கள் ஏன் இந்த மக்களை மட்டும் தொடர்ச்சியாக வந்து இழிவுபடுத்திக்கிட்டே வர விதமாக பேசுகிறீங்க? ஐயா சௌத்ரி சொல்கிறாரு, ஐயா இமானுவேல் சேகரனுக்கு இணையான ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டணும். யார் யாரோட ஒப்பிட்டு போய் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரீங்க? இது யாருக்கு நல்லது? நீங்களும் நானும் சண்டைக்கிட்டு போனால் நம்ம ரத்தம் எப்படா ஒழுவோம்? அந்த ஓனாய் வந்து நக்கி குடிக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான் திராவிட திருவாளர்கள். அது தெரியாமல் நீங்களும் நானும் சண்டை கூட்டி என்ன ஆயிரப்போகுது, சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள். அண்ணே, சோழ மன்னர்களோட பொண்டாட்டி இருக்காங்களண்ணே, மனைவிகள் இருக்காங்க, அவங்களுடைய பேர்கள் கூட நிலத்தை சம்மந்தப்பட்டே வரும்ண்ணே. அவனி முழுதுடையால், புவன முதலுடையால், திரிபுவன மாதேவி, மூவுலகு முழுதுடையால், பார்த்தீங்களா? அந்த நிலத்தை சார்ந்ததே அவங்களோட பேர் கூட இருக்கும். இந்த மண்ணை சார்ந்த அரசியலையும் அந்த மண் சார்ந்த மக்களோடு வாழ்வியலையும் பின்னி பிணைஞ்சு கிடக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வேர் முடிச்சு எங்கே கிடக்குன்னா அது மல்லரனும் தேவேந்திர குல வெள்ளாட்டு தானே கிடக்கு. ஏறப்பிடிச்சி யார் விழுந்துருவாங்களா? அந்த ஏற்புட்டல் திருவிழா எந்த சமூகமாக அந்த உலகத்தில் எடுக்குதா? இந்த தமிழ்நாட்டில் இந்த மலரனும் தேவேந்திர குல வேளாளர்களை தவிர யாராவது ஏற்பூட்டலுக்கு ஒரு திருவிழா எடுக்கிறாங்களா? அறுவடை திருவிழா நடக்குதா? சிவனும் பார்வதியும் பேரூரில் கோயம்புத்தூரில் ஏன்னே பல்லனும் பள்ளத்தியாக மாறி போய் காட்டுக்குள்ளே இறங்கி நடனும்? இந்த மதுரை மீனாட்சி என் தாய் எதுக்கு நான் சிந்தாமணியில் வந்து எங்கள் வயலில் வந்து இறங்கி நட்டுட்டு போகணும்? அவளுக்கு எதுக்கு நான் தொடர்ச்சியாக பச்சைப்பட்டு புடவை வந்து இந்த மலரனும் தேவேந்திர குல வேளாளர்களை தொடர்ந்து கொடுக்கணும்? எங்களுடைய வாழ்வியல் மண் சார்ந்தது, மருத நிலத்தோடு சேர்ந்தது. இலக்கியங்களை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மக்களை தொடர்ந்து வசைப்பட மாட்டேங்க. ஐயா பேராசிரியர் ரவி அதைத்தானே சொல்கிறாரு, ஐயா எழுத்தாளர் ஜெயமோகன் அதை பதிவு செய்கிறாரு, இன்று வரை நில உடைமையாளர்கள் பதிவு செய்கிறாரு எங்களை. ஜமீன்தாரி முறை வந்தது, அந்த பாளையப்பட்டு முறை வந்து வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலையில் பல பெருமக்கள் இருந்தாங்க. அவர்களும் தமிழ் சாதி தான். எங்கிட்டருந்து வரியை வாங்கி கொடுக்கணும், மழை பேஞ்சாலும் சரி பேஞ்சு தொலைலாட்டும் சரி வரி கொடுக்கணும். வரி கொடுக்க முடியல, நிலத்தை இழந்துட்டு போனோம். அப்படி இருந்தும் கூட இன்று வரை நில உடைமை சமூகமாக இந்த மக்கள் தாக்கு பிடிச்சி நிற்கிறான்னா இவன் தான் இந்த மண்ணுக்கான அரசியல் பேசக்கூடிய தகுதியானவன். இவன் தான் தாய் தமிழோட முதுகுடி மக்கள் வந்து இவன் தான் மலரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான். நீங்கள் இவர்களை தொடர்ந்து வசைபடக்கூடிய அவசியம் என்ன எங்கிறது வருது உங்களுக்கு சொல்லுங்கள்?
பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்லி நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னே பல சான்றுகள் இருக்குது. நீங்கள் அவங்க இல்லை அவங்க இல்லை அவங்க இல்லை, நீங்கள் பொது வழியில் என்னத்தையும் சொல்லிட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. ஏன் இந்த 3 கோடி ஒதுக்கீதை வந்து ஒரு வரலாற்று சிறப்பாயான்னு சொல்கிறீங்க, இதை எதுக்குன்னு? ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கோஷம் அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தாங்களே, அப்பயில எந்த தேவேந்திர உலகவேளாளர் வேணாவது ஏற்பு பதிவு பண்ணானா, அதை ஒரு வேதனையாக பார்த்தானா, அதை சங்கடமாக உள்ளுவாங்க நானா இவனாது? அந்த கசப்புகளை மறந்து நம்ம ஒன்றா போகணுங்கிற நிலைக்கு இந்த மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்களும் இளைஞர் சமூகமும் ஒட்டுமொத்த மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்களும் தேவரின மக்களும் தேவேந்திர குல மக்களும் ஒருதாய் பிள்ளைகளாக பயணிக்கணுங்கிறத கோட்பாட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய மக்களுக்கே நீங்கள் சொல்ல வர்றது நமக்கான பிரதிநிதித்துவத்தை நம்ம தலைவர்களை எவனும் செய்யலைனா அவனை தூக்கி எறிஞ்சிட்டு யார் இந்த சமூகத்துக்காக நிற்கிறானா, அவனுக்காக வாங்க மறைமுகமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? என் முன்னாடி நீங்கள் வாங்கன்னு அந்த முக்குளத்தூர் சமூகத்துக்கு நீங்கள் அறை கொள்ளு கொடுக்குறீங்க, அது உங்களோட உரிமை. இந்த மக்கள் வராங்க வராமல் போகிறாங்க அது உங்கள் பிரச்சனை, உங்களுடைய அரசியலை நீங்கள் பேசுங்க. தேவேந்திர குல வேளாளர்களை தொடர்ந்து இழுத்து வைத்து நீங்கள் அரசியல் பண்ணுவது சரியில்லை. பிசிஆர்னா பிசிஆரை போட சொல்லி இந்த மல்லரனும் தேவேந்திர குலவேளாளர்கள் எந்த இடத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு இடத்த சொல்லுங்கள் பார்ப்போம். பிசிஆருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? உலகத்தில் பட்டியலிருந்து ஒரு சாதி வெளியே போகணும் துடிக்குதுன்னா அது நாங்கள் தானே, உலக வரலாறுலேயேவோ உலக வரலாறுலேயே ஒரு சாதியினுடைய வரலாறு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு சட்டமானது இந்த மல்லரனும் தேவேந்திர குலவேளாளருக்கு மட்டும்தானே இசைக்கேன்னு வடக்கு 8 MPக்கள் பேசக்கூடிய பேசி பதிவு பண்ணியிருக்காங்கண்ணே, பார்லிமெண்ட் ஆண்டர் கார்டரில் பதிவாயிருக்குண்ணே. அன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட அங்கே இல்லை, அது எங்களுக்கு கவலைதேன் வேதனைதேன். அந்த அதிகாரத்தை நோக்கி நம்ம நகரணும்னு இந்த பாடு வர்றோம். அடுத்த தலைமுறைக்கு வன்மத்தை கடத்த வேண்டாம், நம்ம ஒருதாய் பிள்ளைகள் அனுப்போம். தென் மாவட்டத்தோட அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஆகப்பெரும் சக்தியாக நீங்கள் நான் உட்காரலாம்ல, சேர்ந்து உட்காரலாம்ல, அண்ணன் தம்பி உட்காரலாம்ல. அடுத்தவங்க வீட்டுக்கார பிள்ளையை வந்து கூட்டுவாங்கடா கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வேறு மாதிரி புரட்சி திருமணம் செய்வோம்னு சொல்லி எந்த முட்டா பயிலாத இந்த மலரின் தேவேந்திர குல வேளாளர்கள் பேசுவானா? இல்லை நம்ம குளத்தில் தாண்டா நம்ம திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற உயரிய கலாச்சாரத்தோடு வாழக்கூடிய மக்கள். இந்த மக்கள் சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரித்து எந்த தேவேந்திர குல வேளாளரானது பேசிய ஒரு வரலாறு உங்களால் காட்ட முடியுமா? ஒரு பிள்ளையை பத்து வளர்க்குறது என்ன பாடுபடணுங்கிறது அந்த கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வலியும் வேதனையும் தெரியும். அதனால் நாங்கள் சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரித்து நாங்கள் பேசவும் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. பிசிஆர் சட்டம் எதுக்கு? தீண்டாமை வன்கொடுமை சட்டம் எங்களுக்கு எதுக்கு? நாங்களே பட்டியல் விட்டு வெளியே போகணுங்கிற பிறகு எங்களுக்கு எதுக்கு? என்ன கழுதைக்காதுன்னு கேட்குறோம், அந்த சட்டம் எங்களுக்கு எதுக்கு? இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு பட்டியலேருந்து வெளியே போக நாங்கள் துடியாக துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் நீங்கள மாதிரி உங்களை மாதிரி பொது வழியில் பேசக்கூடிய நீங்கள் சொன்னால் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கேட்கக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வாரீங்க அப்படின்னா நம்ம சகோதரத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகணுமே, அதுதானே சரி? ஒரு தலைவன் தன்னுடன் நம்பி வரக்கூடிய மக்களை அவன் அவர்கள் காணாத ஒரு புது உலகத்தை காட்டக்கூடிய விதமாக இருக்கணும்னு சொல்லி பதிவு பண்ணுறான் ஹென்றி கிஸ்ஸிங்கர் அப்படின்னு ஒரு பேராதிங்க. அந்த மக்கள் காணாத ஒரு புது உலகத்தை அவங்களுக்கு காட்டணும். நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்கள், நம்ம என்னென்ன செய்கிறோம்? பழமைவாதம் பேசிக்கிட்டு, பழைய சண்டை சச்சரவு பேசிக்கிட்டு, பழைய வெட்டுக்குத்தை பேசிக்கிட்டு, யார் யாருக்கு குறைஞ்சவன் இருக்கான், யார் யாருக்கு தாழ்ந்தவன் இருக்கான் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு உயர்ந்தவனு எவனும் இல்லை, எனக்கு தாழ்ந்தவனு எவனும் இல்லைன்னு வாழக்கூடிய நிலை எல்லா மனிதர்களுக்கும் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல எதுக்குன்னே சமூக நீதி பேச போகிறோம். இங்கே சமூக நீதி பேசினதாக பேசிக்கிட்டு இருக்கவனா? திராவிட திருவாளர்கள் சமூக நீதி பேசுறதுக்கு எவனுக்காவது ஒருத்தனுக்கு துப்பு இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த திராவிட திருவாளர்கள்ட்ட இங்கே அவன்கிட்ட கலங்களேன். 1990 மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று ஐயா விபி சிங் முழங்கினார் பாருங்க பார்லிமெண்ட்டில், அதுதானே உண்மையான சமூக நீதி. சமூக நீதியை பெற்றுத்தந்த மாமதை இந்திய திருநாட்டிலே ஒருத்தர் இருக்கான்னா அது விபி சிங் மட்டும்தான், விஸ்வநாத் பிரதாப் சிங் மட்டும்தான். நீங்கள் சமூக நீதி காவலர்னு யாரை பேசுகிறீங்க? திராவிடத்தை எதுக்கிறதுக்கு தானே ஐயா கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தார் சொல்லுங்கள். ஐயா முத்துராமி தேவர் திராவிடத்தை எதிர்ப்பதற்கு தான் கடைசி வரைக்கும் போராடினார். நீங்கள் அதை கடத்துறத விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து வந்து 3 கோடி அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? எங்களுக்கு 3 கோடி காணாதுனே 30 கோடி கொடுத்துருக்கணும். இந்த அரசு இந்த அரசு 30 கோடி கொடுத்துருக்கணும். அரசு விழாவாகவும் அறிவிச்சிருக்கணும். ஏன் இது இவ்வளோ தயக்கம்? ஏன் அரசுக்கு இவ்வளோ தயக்கம்? அதை கேட்குறது எங்களோட உரிமனை, செஞ்சு கொடுக்கறது அரசோட கடமனை. இதில் உங்களுக்கு என்னென்ன இடையில ஏன் அதை பேசணும்னு கேட்குறேன்.
ஏன் அதையும் பேசணும். அப்போ தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தேவரின் மக்களுக்கும் ஒரு சிறு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறத நீங்கள் விரும்புகிறீங்க, அப்படித்தானே? அது என்னத்தில் கொண்டு போய் சாதிச்சிரும்னு நினைக்கிறீங்க? முட்டி மோதி இறுதி வரை வந்து அந்த களத்திலேயே களமாடிட்டு போகணும்னு நினச்சா நிச்சயமாக நீங்கள் போகிறத பாதை வந்து நிம்மதியாக போய் சேர முடியாதுனே. ஒரு நல்ல நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ந்து போகணும்னு நினச்சிங்கன்னா எல்லோரையும் ஒரு சகோதரத்துவத்தோடு பேசி வாங்க. தொடர்ந்து முத்துராமலிங்க தேவர் ஒரு ஒரு படுகொலை செய்யப்பட்ட ஒரு சாதியவாதி, படுகொலை செய்த ஒரு சாதியவாதி அப்படின்னு பதிவு பண்ணிக்கிட்டே வராரு விடுதலை சிறுத்தையில் வன்னியரசு. ஐயா இமானுவேல் சேகரனுடைய நாற்காலியில் உட்கார்ந்தது தான் சொல்லி நாற்காலி அரசியலை மாமன்னன் படத்தை பார்த்து அண்ணன் திருமாவளவன் வந்து பேசுகிறாரு, அவரெல்லாம் உங்களுக்கு ஏன் கண்டிக்கலை? அவரெல்லாம் ஏன் உங்களெல்லாம் கண்டிக்க முடியலை? அதிகாரத்தில் இருக்கிறவங்களா அப்போ எதுவுமே பேச மாட்டீங்களா? என்ன காரணத்துக்காக நீங்கள் தொடர்ந்து எங்களை பேசணும்னு கேட்குறேன். அதை விட்டுட்டு தென் மாவட்ட அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாக நம்மெல்லாம் போகணும்னா ஒன்று போல தான் போகணும், ஒன்று போல தான் பயணிக்கணும். ஒரு தாய் பிள்ளைகளாக பயணித்தோம்னா இந்த அரசியலை தீர்மானிக்க முடியும், நம்ம தீர்மானிக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே போனால் நம்ம இந்த எப்படா சண்டை ஓட்டு இவங்க வந்து வெட்டு குத்திட்டு கிடப்பான்னு பார்க்குற திராவிடத்துக்கு நீங்கள் கம்பெடுத்து கொடுக்குற மாதிரி இது. இந்த வேலையை விட்டுட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரு 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 சகோதரத்துவத்தையோடு பயணிப்போம், குறைந்தபட்சம் ஒரு சகோதரத்துவத்தோடு பயணிப்போம். தொடர்ந்து நீங்கள் அந்த வன்மத்தோடு பேசக்கூடியதை நிறுத்திக்கோங்க. எந்த பிணக்குகளும் உங்களுக்கு எங்களுக்கு இல்லை, வரலாற்று ரீதியாகவும் சரி எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிணக்குகளுமே இல்லை. உங்களுடைய வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாடு வேறு, எங்களோட வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் வேறு, இப்படித்தான் இருக்குது. திணைவழி வாழ்வும் அப்படித்தான் சொல்லுது. 12 நூற்றாண்டில் பிறந்த கம்பன் கூட அதைத்தான் சொல்கிறான், ரிக்வேதங்கள் அதைத்தான் சொல்கிறது, மனு தர்மங்கள் அதைத்தான் சொல்லுது. இயற்கை நேசித்த இந்திரனுடைய மக்கள் அப்படிங்கிறதையும் பதிவாகிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. ஆக நீங்கள் கண்டினியூஸாக இந்த மக்களை பற்றி நீங்கள் ஒரு தவறான புரிதல் கொண்டு பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு வரும் நாட்களில் சகோதரத்துவத்தை எடுத்து வைக்கும் விதமாக நீங்கள் பேசினால் நான் உள்ளபடியே மகிழ்வேன். அது உங்கள் தம்பியாக நான் வேண்டுகோள் வைப்பதாக நீங்கள் நினைத்தாலும் சரி, நீங்கள் எப்படி நினைத்தாலும் சரி, நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு வரும் காலங்களில் நிச்சயம் அண்ணன் இசைக்கிராஜா அவர்கள் பொதுவெளியிலே நீங்கள் சகோதரத்துவத்தை பேசினால் முதல் ஆளாக உங்கள் தோளோடு தோல் நின்று தமிழ்நாடு முழுக்க களமாட தயாராக இருக்கிறோம். இளைஞர் பெருமக்கள், எங்களுக்கு உங்களோடு சண்டை செய்வதில் உடன்பாடு இல்லை, போதும் என்ற நிலைக்கு மனநிலைக்கு வந்து அறிவாயுதம் இயந்தக்கூடிய நிலைக்கு எங்கள் மக்கள் நகர்ந்து விட்டார்களே தவிர மீண்டும் ஆயுத கலாச்சாரத்தை நோக்கி நகரக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. அதற்கு நாங்கள் தயாராகவும் இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. அதிகாரத்தை எப்படி கைப்பற்றது, அவன் கையிலேயே தொடர்ந்து வந்து அதிகாரம் இருக்குதே, அந்த அதிகாரத்தை எப்படி நம்ம கையில் மீட்டெடுக்கிறது, அதற்கான கருத்தில் என்ன, அதுக்கான பொதுத்திட்டம் என்ன, அப்படி உட்காந்து பேசி நம்ம பயணித்தோம்னா முடிஞ்சு போச்சுனே. வடக்கு வன்னியர் பெருமக்கள் ஒரு தாய் பிள்ளைகள் அணிக்கிறாங்க, போர்வழி சமூகம், உழவு தொழில் சமூகம், இங்கே தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர்கள் மக்களும் தெய்வேந்திர குலவியலாளர்களை இணைஞ்சால் முடிஞ்சு போச்சு, தமிழ் சாதியில் இருக்கக்கூடிய கோனார் சமூகம் முடிஞ்சு போச்சு, தாய்க்குடி சமூகமாக இருக்கக்கூடிய குறவு சமூகம் இணைஞ்சால் முடிஞ்சு போச்சு, இந்த தமிழ மொழியாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்மாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசாரிமார்கள் வந்து இணைஞ்சால் முடிஞ்சு போச்சு, நெசவு தொழில் செய்யக்கூடிய தமிழ் சாதி பன்னாடிமார் என்று சொல்லக்கூடிய அந்த சாலியர் பெருமக்கள் இணைஞ்சால் சரியாக போச்சு. நம்மெல்லாம் இணைஞ்சிட்டோம்னா இங்கே எவனன்ன எவனாவது நம்மளை ஆள முடியுமா? நம்ம தானே நமக்கு ராஜா, நம்ம தானே நமக்கு ராஜா. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மதே நமக்கு ராஜா. ஏன் நம்ம அண்ணன் இசைக்கு ராஜா கூட மேலே போட்டுமே நாங்கள் முட்டுக் கொடுக்க தயாராக இருக்கோம், தமிழ் சாதிகள் பூரா முட்டுக் கொடுக்க தயாராக இருக்கோம், முன்வாங்களே சேர்ந்து களமாடுவோம்னே, அரசியலை சேர்ந்து களமாடி செய்வோம், ஜெயிப்போம், அதுக்கு முன்வாங்க, தயவு செஞ்சு முன்வாங்க. உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொண்டு சகோதரத்தோடு வந்தால் அதை வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி இந்த காணொளி முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தானே, மனவேதனதே நிறைய பேச முடியும், அது நமக்கு தேவையில்லை. நன்றினை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.